ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ரெசிபி, மில்லட்டை யூஸ் பண்ணி தினை வெண்பொங்கல். ஆக்சுவலா மில்லட்ஸ் பத்தி சொல்லணும்னா, நல்ல ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பீப்புளுக்கு பெஸ்ட், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஒரு நாளைக்கு டயட்ல மார்னிங் அப்புறம் லஞ்ச் டின்னர் மூணு நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் ரெகுலரா மில்லட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா, எனி மில்லட் மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஃபேமிலி நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் சுட சுட வந்து உங்களுக்கு குயிக்கா ரீச் ஆகும். வாங்க, இந்த டேஸ்டியான பொங்கலை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த ஹெல்த்தியான தினை வெண்பொங்கல் பண்றதுக்கு தினை வந்து ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன், பாசி பருப்பு அரை கப் எடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 3 hours கண்டிப்பாக ஊற வச்சு வச்சுக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடலாம். இல்லை டின்னருக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மத்தியானமோ இல்லை காலையிலோ கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். அதிகமாக ஊறுறதுனால எந்த தப்பும் கிடையாது. நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. ஆக்சுவலாக மில்லட்ஸ் நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாக தான் இருக்கும். நம்ம ரைஸை கம்பேர் பண்ணும்போது மில்லட்ஸில் கொஞ்சம் அதிகமான அழுக்கு இருக்கும். ஒரு 3 hoursக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தினையும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறியாச்சு. ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 teaspoon ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு நமக்கு தேவையான அளவு, இஞ்சி 1/2 teaspoon பொடியாக கட் பண்ணி இல்லை கிரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon நெய் ஆட் பண்ணிடுவோம். 1 டம்ளர் தினை அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பொங்கல் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி வெயிட்டை போட்டுருவோம். 4-5 whistle வரட்டும். 5 whistle வந்தாச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கல் தாளிச்சிடலாம். 1 கடாயில 2 teaspoon நெய் ஆட் பண்ணிக்கலாம், 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்லிட் பண்ண 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 teaspoon ஜீரகம், 1 teaspoon மிளகு நுணுக்கி ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். 10 முந்திரி பருப்பை உடச்சி ஆட் பண்ணிடுவோம். வெண்பொங்கலில் முந்திரி பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. 1/4 teaspoon பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அதை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடியே திறந்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு தினை பொங்கல், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பொங்கலில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளித்ததை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் இல்லையா நம்ம சேனலில், கொஜ்ஜு பொடி வத்தக்குழம்பு பொடின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு வத்தக்குழம்பு பண்ணி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் நம்ம ரைஸோட இந்த வத்தக்குழம்பு கொஞ்சம் நம்ம தண்ணியாக இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்னைக்கு அப்படி தான் சாப்பிட போகிறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி அப்படி மீட் பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.